online database, Facebook, Twitter, it's a database. They say that the users are part of a database. You are making a caricature of your own. You know, they give a list of options. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், என்ன ஆக்டர் பிடிக்கும், என்ன மூவிஸ் உங்களோட டேஸ்ட்டை வந்து செக் பாக்ஸஸில் தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அந்த ஆப்ஷன்ஸை கொடுத்து கொடுத்து எல்லாம் தனக்கு என்ன பிடிக்கணும் பிடிக்கக்கூடாதுங்கிறதையே வந்து ஒரு டேட்டா பேஸ் பண்ணி அதெல்லாம் வந்து யூ ஆர் மேக்கிங் எ கேரிகேச்சர் ஆஃப் யுவர் ஓன் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்கிறாங்க. நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம சிந்திச்சு முடிவு பண்ணாமல் ஒரு ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிற சில செக் பாக்ஸ் ஆப்ஷன்ஸில் வந்து தன்னை வந்து சுருக்கிக்கிற அளவுக்கு இளைஞர்கள் அதை யூஸ் பண்ணுற, சோஷியல் மீடியாவில் யூஸ் பண்ணுற யூசர்ஸோட க்ரியேட்டிவிட்டி, அவங்களோட விருப்பு வெறுப்புகள்லாம் அதுக்குள்ளே அடங்கிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ரொம்ப கவலைப்படத்தக்க விஷயம் இருக்கு. இது பேசிக்கலி இது வந்து இட்ஸ் அ டூல், இட் வாஸ் இன்வென்டட் டு பி இட்ஸ் அ டூல், இட்ஸ் அ கம்யூனிகேஷன் டூல் தான். இது நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அகைன் இன்டர்நெட் மாதிரி இதை வந்து ப்ரொடக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் யூ மேக் ஃப்ரெண்ட்ஸ் பியாண்ட் யுவர் ஜியாகிரபிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ரீச். உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் இதை நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேங்க. எனக்கு ஃபோட்டோகிராஃபி வந்து பிக் டைம் ஹாபி. எங்கே ட்ராவல் பண்ணாலும் ஐ கோ அலாங் வித் மை கேமரா. ஸோ பேஷனேட் அபவுட் இட். நான் என்னோடய ஃபேஸ்புக்கில் வந்து நான் அடிக்கடி நான் போகிற இடங்கள் பற்றியெல்லாம் நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நான் ஸ்டேட்டஸில் போட்டுகிட்டே இருக்கேன். இதனால் எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட் சர்க்கிள், இந்த லைக் மைண்டட் பீப்புள். இது போக இப்போ ரோட்டரி சர்க்கிள்ஸ்லேயே இப்போ எங்கேயாவது ஒரு ஊருக்கு ஒரு செமினாருக்கு போனோன்னா உடனே புதுசாக ஒரு நாலு நண்பர்கள் வந்து பேசுகிறாங்க, உங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் நான் பார்த்தேன் நல்லா இருக்கு. நான் மோஸ்ட்லி ஐம் அ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபர், ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் ஷூட்டிங் பீப்புள் மோர் தென் லேண்ட்ஸ்கேப்ஸ் அண்ட் வேறு எதையும் மானுமெண்ட்ஸ் தவிர எனக்கு பீப்புள், சிம்பிள் பீப்புள் அண்ட் சிம்பிள் லைஃப்ஸ், அதுதான் என்னோடய தீம். நான் உங்களுக்கு நிறையா ஷூட் பண்ணுவேன். இது வந்து நிறைய எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ரோட்டரி சர்க்கிள்ஸ்லேயே எனக்கு நிறைய நட்பு வட்டாரத்தை வந்து நீங்கள் விரிவுபடுத்திக்கிறது. அவங்க வந்து அதை லைக் பண்ணி அதை அவங்க ரீஷேர் பண்ணுறப்ப அவங்க சர்க்கிளில் இருக்கிற அகெயின் அது பியாண்ட் பவுண்ட்ரிஸ், எங்கெங்கே உலகத்தின் பல பகுதிகளில் இருந்தெல்லாம் நமக்கு புதுசாக நட்பு கிடைக்குது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான் சொல்லணும் நமக்கு. இதுக்கு முன்னால் இருந்த அவைலபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் இது வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, இம்பாசிபிள். நமக்கு தெரியாமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் ஆகட்டும் திறமையாக ஆகட்டும் வெளியில் அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மிக அருமையான பிளாட்ஃபார்ம் இருக்கு. அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டி, நம்ம ஐடியாஸ் ஷேர் பண்ணி ஒப்பீனியன் கேட்கறது. அதே இப்போ நிறைய பேஜஸ் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பேஜஸ் கிரியேட் பண்ணலாம். நம்மளோட தனியாக பர்சனல் ப்ரொஃபைல்ஸ் போக நம்ம வச்சிருக்க பிஸ்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பேஜஸ் கிரியேட் பண்ணலாம். நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்மளோட ஹாபீஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம தனியாக ஸ்பெஷலாக பேஜஸ் வச்சுட்டு அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணலாம். அதை சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங்கிறது இன்றைக்கி அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. தே சே இட்ஸ் 9.11 பில்லியன்ஸ் பர் ஆனமில் க்ரோ ஆகிட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி இன்றைக்கி சோஷியல் மீடியா அட்வர்டைசிங். என்ன சொல்கிறாங்க, 36% வந்து லீட்ஸ் வந்து பெட்டராக கிடைக்கலாம். மற்ற கன்வென்ஷனல் அட்வர்டைசிங் மீடியாவோட சோஷியல் மீடியா வந்து பெட்டர் லீட் கன்வர்ஷன் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ராடக்டை லான்ச் பண்ணுறப்ப இல்லை ஒரு மெசேஜை வந்து கீழே அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை ரீச் பண்ணணும்னா வித்தின் தி ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் ஆஃப் போஸ்டிங் ஹாஃப் ஆஃப் தேர் டார்கெட் லைன்ஸை ரீச் பண்ணிடுறாங்க. அந்த அளவுக்கு அதோட தாக்கம். அவங்க போஸ்ட் பண்ண உடனே எல்லாருக்கும் நமக்கு பெல் அடிக்குது, எடுத்து பார்க்குறோம். நம்ம லைக் பண்ண ஒரு பேஜோ, நம்ம லைக் பண்ண ஒரு விஷயம், இல்லை ஒரு பர்சனாலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இமீடியட்டாக நம்ம எடுத்து பார்த்துறோம் அதை. ஸோ இதை ரொம்ப இன்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன், எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டூரிங் டிசாஸ்டர் டைம்ஸ். இப்போ யூஎஸில் நடந்த மிகப்பெரிய ஸ்டாம் பாம்பிங்லாம் அப்போல்லாம் வந்து போலீஸே வந்து சோஷியல் மீடியாவை அதிகமாக யூஸ் பண்ண சொல்கிறாங்க. தே ஆஸ்க் யூ டு கீப் தி டெலிஃபோன் லைன் ஸ்பீக், அதை வந்து ஜாம் பண்ணாதீங்க. ட்விட்டரில், ஃபேஸ்புக்கில் நிறைய விஷயம் இந்த ஸ்கூல் ஷூட்டிங்ஸ்லாம் நடந்தப்போ வந்து ஈவன் போலீஸ் மீடியா சேனல்ஸ், நியூஸ் சேனல்ஸ், பாப்புலரான நியூஸ் சேனல்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே சோஷியல் மீடியாவில் வந்துருச்சு எல்லா விஷயமும், என்ன நடந்துட்டுருக்கு உள்ள, எத்தனை பேர் ஹெல்ட் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி உடனே போலீஸே அவங்க வந்து சோஷியல் மீடியாவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறாங்க உள்ள என்ன நடந்துட்டுருக்குன்ட்டு. உள்ளே இருக்க லாக் ஆகிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இமீடியட்டாக அதை யூஸ் பண்ணி அந்த மெசேஜை அவ்வளோ குவிக்காக வந்து அவங்களால வெளியில் கொண்டாட முடிஞ்சிச்சு. இது ஒரு பெரிய புரட்சின்னு தான் சொல்லணும். தகவல் பரிமாற்றத்தில் வந்து சோஷியல் மீடியா பிளேஸ் அ வெரி வெரி பிக் ரோல்.
அதே மாதிரி கிரைம் சால்விங் இன்னைக்கு இன்னும் நம்ம ஊரில் அதை பெரிய லெவலில் எடுத்து பண்ணலை. ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே என்ன பண்ணுறாங்க, நம்ம ஏதாவது ஒன்று இந்த மாதிரி கிறிஸ்தவமாக பண்ணிவிட்டு அதை பற்றி பிராக் பண்ணுறது. ஆன்லைனில் வந்து நான் வந்து ஒரு காரை திருடிட்டு இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன், ட்ரிங்க் பண்ணிவிட்டு இந்த இத்தனை போலீஸ் எல்லாம் தாண்டி வந்தேன், ஸ்பீட் கேமராஸை வயலேட் பண்ணேன், நான் யாருமே என்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லி போடுறது. இதுக்குன்னு ஒரு டீம் உட்காந்து அதெல்லாம் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, யார் யார் பிராக் பண்ணுறாங்கன்னு ஈஸியாக போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி ஆர்கனைஸ்டு கேங்ஸ்டர்ஸ் அவங்களும் அவங்கள இருக்க யாராவது ஒருத்தர் வந்து நாங்கள் எப்படி ஒரு பேங்க் அட்டாக் பண்ணோம் இல்லை அவங்க பண்ண ஏதாவது ஒரு க்ரைம் ஆக்டிவிட்டியாக அவங்களோட ஃபாலோவர்ஸ் நடுவில் அவங்களுக்கு கீழே இருக்கிற மேபி யங் கிரிமினல்ஸ்க்கு நடுவில் அதை வந்து பிராக் பண்ணுறாங்க. இல்லை நிறைய கேசஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 லீடிங் கேசஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து யூஎஸில் மட்டும் யூஎஸ் போலீஸ் கிராக் பண்ணியிருக்கிறாங்க.